ஜனபாக்கியம் உள்ள ரெண்டு கரங்களை உயர்த்தி வல்லவரே நல்லவரே செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் இருதயத்திலிருந்து நன்றியோடு சொல்லுங்க உள்ளமே பொங்குதையா நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நன்மையானதே செய்திருக்கிறார் நன்றாகவே நடத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் நன்றி இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நல்லவரே நன்மை செய்தவரே கரங்களை உயர்த்தி சொல்லுமா வல்லவரே வல்லவரே நல்லவரே நல்லவரே ஆராதனை சொல்லுங்க அடைக்கலமே அதிசயமே அடைக்கலமே அவரை மகிமைப்படுத்துங்கள் சொல்லுங்க ஆராதனை ஆராதி எல்லார் கண்களையும் இருதயத்திலிருந்து சத்தத்தை எழுப்பி பலகதரோ ஆராதனை உமை நாங்கள் உயர்த்துகிறோம் எங்களை நன்றாக நடத்தி கொண்டிருக்கிற தேவனே
ಕದರ್ಯಾದರ ಲಿಗರ ಬಲಗದರೋ ರಿಮಾಶ್ಯಾಗದರ ಇಗಳೆ ಎವಳವಾಯಿ ನೇಸಿಕ್ರಿರಪ್ಪ ಓ ರಮಗ ಗದರ್ಯಾದರೆ ಹಾಲೆಲೂಯಾ ನಲ್ಲ ಕೈಗಳೈ ತಟ್ಟಿ ಆಂಡವರಕ್ಕೆ ನಂದಿ ಉರಬಾ ಶಗದರ ಕೊಂಚ ಎಲ್ಲರೂ ವಾಯಿಗಳೇ ತಿರಂದು ಸ್ತೋತ್ರತು ನರಬಹಂದಲರಿಗಬಶಗದರ ಅವರಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಡಾವದಾಗ ಅವರ್ ಮಾತ್ರ ಉಯರ್ಂದಿರುಪರಾಗ ಎಲ್ಲ ಘನತಿರ್ಕು ಮಹಿಮೆಕ್ಕೆ ಪಾತ್ರ ಇನ್ ಆಂಡವರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಒರುವರೇ ನೀರೆವ್ಳವೇನು ಪೆರುಗನಪ್ಪ ನೀರೆವ್ಳವೇನು ಪೆರುಗನಪ್ಪ ನಾವು ಎವ್ಳವೇನು ಸಿರುಗಳೋ ನಮ್ಮ ನಾಮತ್ತೆ ಮಹಿಮೆಪಡುತ್ತೋ ನೀರ್ ಮಾತ್ರ ಮಹಿಮೆಪಡುವೀರಾ ಹಾಲೆಲೂಯಾ 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 ಕತ್ತ ನಲ್ಲವರ್ ಹಾಲೆಲೂಯಾ ಆಮೇನ್ அப்படியே ஒரு வசனத்தை தியானித்து நாம் கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் கத்த நல்லவர் எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம் கடந்த நாள் ராத்திரி நேரத்தில் கத்தர் ஒரு வார்த்தையை காண்பித்து தந்தார் ஆமே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் ஜீசஸ் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசித்து சத்தம் ஆமேன் என்று சொல்றீங்க நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர்னு சொல்றவங்க முழு பலத்தோடு ஆமேன் அவர் சொல்லுகிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார் அப்படியானால் ஒரு காரியத்தை இந்த காலை நேரத்தில் பலமுறை இந்த வார்த்தையை நாம் படித்திருக்கலாம் தியானித்திருக்கலாம் ஆனால் தேவனால் நடத்தப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் மறுபடியும் உணர்த்துகிறதும் உறுதிப்படுத்துகிறதுமான வார்த்தை உங்கள் சோதனைக்கு ஒரு எல்லையை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா நீங்கள் நடக்கிற பாதைக்கு ஆமாம் இன்றைக்கு என்னை நடக்கிற பாதைக்கு இன்றைக்கு என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிற ஒவ்வொன்றிற்கும் ஒரு எல்லையை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் எப்பொழுதுமே என் வாழ்க்கை இப்படிதான் போகுமா பிரதர் எப்பவுமே என் வாழ்க்கையில இதுதான் நடக்குமா இதுதான் என் வாழ்க்கையோ என்ற கேள்வியோடு யாராவது இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் இருப்பீர்களானால் ஹல்லேலூயா ஆண்டவர் முதல்ல ஒரு வார்த்தையை நமக்கு சொல்றார் அவர் உண்மை உள்ள தேவன் பக்கத்தில் சொல்லுங்க நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர்னு சொல்லுங்க ஆமே சொல்றீங்களா ஹால இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர் ஹல்லேலூயா ஆமே இந்த உலகத்தில் இப்படி சொல்லுவதற்கு யாராலும் முடியாது ஆமே எந்த மனுஷனுக்கும் சொல்ல முடியாது ஹல்லேலூயா நாமளும் நிறைய பேரை பார்த்துட்டோம் உண்மையாக இருப்பாங்க இந்த பாதையில் என் கூட இருப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் நம்பி ஏமாந்து அநேகர் இந்த கூட்டத்தில் இருக்கிறோம் அநேகர் சொல்றத விட எல்லாருமே ஆனால் எத்தனை பேருக்கு சொல்றேன் இதுவரை என் அப்பா உண்மை உள்ளவராக தான் இருக்கிறார் அப்படி சொல்லுகிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா 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 அவர் சொல்லுகிறார் ஆமேன் உங்கள் சோதனைக்கு ஒரு எல்லை உண்டு ஆமேன் சோதனையை அனுமதிக்கிறதுக்கு முன்பாகவே அவர் எல்லையை குறித்து விட்டார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமாம் இந்த வார்த்தையை நேற்றைக்கு ஆண்டவர் தியானிக்க வைத்தார் ஆனால் நேற்று ராத்திரி அன்னை அன்னை வார்த்தையை பேசும்போது ஒரு வார்த்தையை கடைசி ஜபத்தில் சொன்னார் ஆமென் மரியா லாசர் வீட்டில் அவர் போகிறதுக்கு முன்னாடி எல்லையை குறிச்சிட்டு போகிறார் அங்கே போய் இவ்வளோ நேரம் அழுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அளவிடலை ஏற்கனவே இவ்வளோ நேரம் தான் அழுவாங்க அப்படி சொல்லி எல்லை குறித்து விட்டு வேதம் சொல்லுகிறது அவர் பின்னும் 2 நாட்கள் அங்கே தங்கியிருந்தாராம் அதன் பிறகு அந்த நேரம் வந்தபோது அந்த எல்லை எதுவரை அளவிடணுமோ அதுவரை அளவிட்டார் அதன் பிறகு அவர் சும்மா பார்த்துட்டு இருக்கவில்லை அவர் அவர்கள் இடத்தில் வந்து ஹல்லேலூயா எந்த பாதையில் நடத்தினாரோ அந்த பாதையில் அவர்களை கழிகுற பண்ணினார் என் ஆண்டவர் ஹல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் இன்னைக்கு ஒரு பாதையில் நடந்துட்டு இருக்கிறேன் உண்மை
என்னை கர்த்தர் ஒரு பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, நான் இந்த பாதையில் கால் எடுத்து வைப்பதற்கு முன்பாகவே இந்த பாதையின் முடிவை ஆண்டவர் எழுதி வச்சிட்டார்னு விசுவாசிக்கிறவங்க முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இது தெரியாது, ஆனால் என் கண்களிலே என் ஆண்டவர் அதை காண பண்ணுவார். ஆமேன். யோபின் புஸ்தகத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கேட்கிறார் பாருங்க. யோபின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தில் ஆண்டவர் சில கேள்விகளை முன்னாடி வைக்கிறார். ஆமேன். 4வது வசனத்தில் சொல்லப்படுகிற, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? 5வது வசனம், அதற்கு அளவு குறித்தவர் யார், அதன் மேல் நூல் போட்டவர் யார், இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. 6வது வசனம், அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது. அதன் பிறகு 8வது வசனத்தில் சொல்லுகிறார், கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார். 10வது வசனத்தில் சொல், நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டேன். 11வது வசனத்தில் சொல்லுகிறார், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய்? இன்னைக்கு அநேகருடைய கேள்வி என்ன, ஆண்டவரே என் சோதனை இப்படியே தான் போகுமான்னு கேட்கும்போது ஆண்டவர் இந்த கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறாரு. ஹே, நான் கடலை உருவாக்கும் போது அதற்கு ஒரு எல்லையை நான் சொல்லி இம்மட்டும் வா மிஞ்சி வராதுன்னு சொல்லும் போது நீ அதை பார்த்தியா? இல்லை. நம்ம எப்போ பார்த்தோம் தெரியுமா? கடல்ல போய் விளையாடும் போது தான் பார்த்து சொல்றோம்ல. ஆண்டவர் எவ்வளோ அழகாக படைச்சி வச்சிருக்கிறார், ஒரு எல்லையை போட்டு வச்சிருக்கிறார், ஒரு எல்லையை போட்டு வச்சிருக்கிறார். இது எப்பொழுது நான் பார்த்தோம்னா, அவர் சொல்லும் போது பார்க்கல, ஆமென், அது நிறைவேறின பிறகு நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா, ஆமென். மழை வரும்போது, மழை வர்றதை பார்க்கும்போது, மேகத்தை பார்க்கும்போது ஒருவேளை நம்ம கெஸ் பண்ணி சொல்லிடலாம் மழை வருது. ஆனால் மழை பெய்யும் போது இது இப்போ நிற்கும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அது எப்போ சொல்லுவோம்னா, நின்ன பிறகு சொல்லுவோம், இந்த டைம் இந்த மழை நின்றுச்சுன்னு சொல்லுவோம்ல. இதே போலதான் ஒருவேளை இன்னைக்கு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா என் கண்கள்ல அதை காண பண்ணி என் அப்பா சொல்ல வைப்பா. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எல்லையை குறித்தார், என் சோதனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார், என்னை கர்த்தர் மகிழ பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் காலையில சொல்ற வார்த்தை இதுதான், நீ பாத்தியா? நான் எல்லை மீம்மட்டு வா மிஞ்சு வரா சொல்லும் போது நீ பாத்தியா? இல்ல ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு உன் கண்கள் பாக்குதா இல்லையா? ஹல்லேலூயா. இதே போலதான், ஆமென். ஒருவேளை உனக்கு பதில் தெரியல, எதுவரை என் பாதை போகும், எதுவரை என் சோதனை போகும்னு உனக்கு தெரியல, ஆனா நீ நடக்கிறதற்கு முன்பாகவே நான் எல்லையை குறித்து விட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் எல்லையை குறித்து விட்டா, இந்த சோதனை முடிவுக்கு ஒரு எல்லையை குறித்து விட்டா. விசுவாசிக்கிறவங்க இந்த காலை நேரத்தில் தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். அவர் எல்லையை குறித்து விட்டா. ஹல்லேலூயா. ஷாபாலா கதரா. ஆமா, எனக்கு தெரியாது என்று, ஆனா ஒண்ணு தெரியும், அவர் குறிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. எனவேதான் யோபு சொல்ற, எனக்கு குறித்திருக்கிறது ஆண்டவர் நிறைவே. இது அல்ல என் வாழ்க்கை, இது அல்ல என் பாதை, இதற்கு ஒரு முடிவு உண்டு. பக்கத்துல சொல்லுங்க, ஒரு முடிவு உண்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு முடிவு? எனக்கு முடிவு இல்லை, எல்லைக்கு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, நிறைய பேர் சொல்றது பார்த்தா இதோட என் வாழ்க்கை முடிஞ்சது. இப்படி இல்லை, இந்த எல்லைக்கு முடிவு உண்டு, அதன் பிறகு என் சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுவார் என் ஆண்டவர். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபல கதரா. பரீட்சை என்று தெய்வம் அனுமதிச்சா பரிகாரம் எனிக்காய் கருதிட்டுண்டு. பரீட்சை என்று தெய்வம் ஹல்லேலூயா கருதிட்டுண்டு. எந்தினன் ரமஹந்தல ரகதுரோ அறியுன்னு ஞா எந்தினன் ஹல்லேலூயா. ஆமென். எனவேதான் இந்த பாதையில் அவர் அமைதியா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னாண்டவரே, மற்ற நாட்கள்லாம் பேசுறீங்க, சோதனையில் நடக்கும்போது மட்டும் பேசவே மாட்டீங்களா ஆண்டவரே? ஆமென். நம்ம இன்னைக்குள்ளதை பார்க்குறோம், அவர் இந்த எல்லையை பார்க்குறாரு, அதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அவர் எல்லையை பார்க்குறாரு, அதுக்கு பிறகு வாழ்க்கையை பார்க்குறாரு. யோசேப்பு இவ்வளோ கஷ்டத்து நடந்து போகிறோம், ஆண்டவர் ஒன்று கூட பேசலையே. அதுக்கு முன்னாடி டெய்லி தரிசனம் காட்டிட்டு இருந்தீங்களே ஆண்டவர். ஆண்டவர் எல்லையை பார்க்குறாரு, அதன் பிறகு யோசேப்பு இருக்க போகிறத பார்க்குறாரு. ஹல்லேலூயா. சோதனையில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தாரு, வார்த்தையை தந்தாரு, ஆனா சோதனை நடக்கும்போது வார்த்தை தரலன்னு ஒன்னே ஒன்று அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். பின்னும் 2 நாள் அவர் அங்கே இருந்தார்.
ஏன்னா லாசர் நாளைக்கு எப்படி எழும்ப போறான்னு அவருக்கு தெரியும். மரியாளுடைய கண்ணீர் எப்படி நிக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். அவர் அழுகை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுகிறவர். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் துக்கப்படுவீர்கள் இல்லைன்னு சொல்லல. இந்த பாதையில நடக்கிறது கொஞ்சம் கடினம், இந்த பாதையில நடக்கும்போது கொஞ்சம் அழணும், இந்த பாதையில நடக்கும்போது சிலவற்றை சகிக்கணும், ஆனாலும் உங்கள் துக்கம் நிரந்தரம் அல்ல. உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி இந்த காலை நேரத்தில் தேவாதி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவரின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமா, திரும்ப சொல்றேன், அதனாலதான் அன்பு நிமித்தம். இப்ப சொல்லுங்க பக்கத்துல, அப்பா அன்பு நிமித்தம் இருக்கிறார் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை பக்கத்துல தைரியமா சொல்லுவீங்களா பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு எல்லையை குறிச்சிட்டாரு. அன்னைக்கு அப்பா வருவாரே, அழுகை கழிப்பாய் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்து. காலங்காலப்பா நாங்க காலங்கால காலங்காலப்பா திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் சொல்லுங்க. தாங்கிடும் பலன் தருவார், தாங்கிடும் பலன் தருவார். தப்பிச்சு வழி தாங்கிடு என்னை தப்பிச்சு. ஓ கலங்கிட மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். இயேசு கைவிட மாட்டார். சில நேரத்தில் ஒரே ஒரு கேள்வி எழும்போம், இப்படியே போச்சுன்னா நாளைக்கு என் வாழ்க்கை நிற்குமானே தெரியல பிரதர். இயேசுவின் நாமத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தி சொல்லுகிறார், அவர் குறித்திருக்கிறது நிறைவேற்று வரையிலும் இந்த தீபத்தை அணையாமல் காப்பது அவருடைய கடமை. அவர் பார்த்துப்பார். ஆலை அதற்கு அடையாளம்தான். இதுவரை என்ன கத்தர் கைவிடலன்னு சொல்றவங்க, இதுவரை கத்தர் என்ன விட்டு கொடுக்கலன்னு சொல்றவங்க, கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எழுமி நிற்கலாமா தேவ சமூகத்துல இந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட? ஹல்லேலூயா. என் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாறப்படுவார். ஹல்லேலூயா. என் அழுகை அவர் ஆனந்த கழிப்பாய் மாறப்படுகிறவர். அவன் நம்பி முன்னேறுங்க, நம்பி கால் எடுத்து வைங்க. ஹல்லேலூயா. நம்பி கால் எடுத்து வைங்க. ஆமென். ஆண்டவர் சொல்ற எல்லை குறிக்கிறது குறித்தது உனக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், ஆனா ஏற்கனவே குறிக்கப்பட்டு விட்டது. 41 தான் யோபுக்கு குறிக்கப்பட்டிருந்தது, அதுக்கு மேல ஒரு அதிகாரத்தை கூட ஆண்டவர் கூட்டல. 42 கர்த்தர் என்ன குறித்தாரோ அதை நிறைவேற்றி முடித்தார். எனக்குன்னு ஒரு சாப்டர், ஹல்லேலூயா. எனக்காக ஒரு 42 சாப்டர் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறான் விசுவாசிக்கிறவன். ஆள் கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 41 அது வர பேசுறவங்க பேசட்டும். ஹல்லேலூயா. அது வர என்ன எப்படி பார்க்கணுமோ பார்க்கட்டும், அது வர என்ன சொல்லணுமோ சொல்லட்டும். என் கூட யார் இல்லாட்டாலும் பரவாயில்ல, 42 சாப்டர் வர என் கூட இருக்கிற ஒருவர் என் கர்த்தர் என் கூட உண்டுன்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே, சந்தோஷத்தோட கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே. என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு. நல்ல கைகளை தட்டி எங்கள் துக்கம், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம், எங்கள் துக்கம் சபல கதரதரோ எல்லாம்
கடந்ததை நினைத்து கலங்காதே கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து மறந்தவங்களை நீ மறந்துடு ஆமே உன்னை துக்கப்படுத்தினதை மறந்துவிடு நீ நடந்த பழுகையை மறந்துவிடு கத்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண்பார் விசுவாசத்தோடு ஆராதி சபையே அவர் உண்மை உள்ளவர் இன்றே நீ காண்பார் இன்றே எனவே கலங்கிட மாட்டேன் கலங்கிடவே மாட்டேன் கலங்கிடவே சொல்லுங்க திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு அவருக்கு யோபுவையும் தெரியும் இந்த ஏழையும் தெரியும் என்னை அப்பர் அப்படி விட மாட்டார் என் நிலைமை அறிந்திருக்கிற தேவர் அவர் சொல்லுங்க தாங்கிடு பலன் தருவார் தாங்கிடு பலன் தருவார் தப்பி செல்ல வழி செய்வார் தாங்கிடும் பலன் தருவார் செல்ல வழி செய் எனவே கலங்க மாட்டேன் கலங்கிடவே மாட்டேன் ஆராதிங்க எல்லாவற்றையும் மறந்து ரபல கதரபல ஷபலா என் கர்த்தர் உண்மை உள்ளவர் என் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என் இயேசு கைவிட மாட்டார் என் இயேசு சொல்லுங்க நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார் நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார் உடைந்த உள்ளம் தாங்குகிறார் நொறுங்குண்ட இதயம் அவரால் தேற்றப்பட்டவர்கள் எத்தனை பேர் அவரால் ஆற்றப்பட்டவர்கள் எத்தனை பேர் அவே காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் கண்ணீர் துடைக்கிறார் என் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் நிகரபல கதரா கலங்கிட மாட்டே கலங்கிடவே மாட்டே கலங்கிடவே மாட்டே நகரபல கதரதுரோ என் இயேசு கைவிட மாட்டா என் இயேசு சொல்லுங்க நல்லதோர் போராட்டம் நல்லதோர் போராட்டம் போராடுவோம் விசுவாசம் விசுவாசத்தில் தளர்ந்துடாத உன் விசுவாசத்தில் தளர்ந்து விடாது இன்னும் விசுவாசத்தை அதிகப்படுத்து கர்த்தர் உண்மை உள்ளவர் நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு நேசர் வாருகையில் தந்திடுவார் நீதி மலகதரோ ஆமென் நேசர் சொல்லுங்க கலங்கிட மாட்டே கலங்கிடவே மாட்டே ரகலகதுரப மகந்தரே ஹல்லேலூயா என் இயேசு இயேசு என் இயேசு பாடுங்க எங்கள் துக்கம் எங்கள் துக்கம் சந்தோஷமா மாறு எங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துவிடு எங்கள் துக்கம் ஆமே ஹல்லேலூயா சொல்ல கலங்கிடவே மாட்டேன் கலங்கிடவே மாட்டேன் கலங்கிடவே மாட்டேன் கலங்கிடவே மாட்டேன் காரணம் இயேசு கைவிட மாட்டாரேன் இயேசு பிரபல கதரோ சொல்லுங்க நல்ல கைகளை தட்டி என் தேவன் உண்மை உள்ளவர் விசுவாசத்தோடு
வெள்ளிக்கிழமை சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்றேன், அது வர நின்றுங்க, நிற்கிறதற்கு பலனை கேட்டு நின்றுங்க. ஆண்டவர் அதுதான் சொல்ற, நீ நில்லு, நின்று கொண்டு நான் உனக்கு செய்ய போற ரட்சிப்பை பாரு. இந்த பாதையில நிற்கும் போது உலகத்தான் பார்க்கிற பார்வை ஒரு வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை சொல்லணும், இந்த நிலையிலே கத்தர் எனக்காய் செய்ய போகிற ரட்சிப்பை என் கண்களிலே காண பண்ணுவோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நிற்க எனக்கு கிருபை தாங்க, நிற்க எனக்கு கிருபை தாங்க. கிருபையருள்கா அளவென்னே பகர் நீடுதா, இப்பூவிலே ரெண்டு கரங்களை உயர்த்து, கண்களை மூடு. ஹல்லேலூயா, எல்லாரும் உங்க கண்களை மூடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமின் தேவன் மாத்திரம் அல்ல, அவர் ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு தேவன் மாத்திரம் அல்ல, அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய தேவன். இந்த சியோனுக்கு அவர் தான் தேவனாயிருக்கு. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், யாக்கோபின் வாசஸ்தலங்களை எல்லாவற்றை பார்க்கலாம், இந்த சியோனின் வாசஸ்தலத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன். அவர் என் மேல் அவ்வளவு பிரியமா இருப்பதினா என் வாழ்க்கையை அவர் அப்படி விட்டு கொடுக்க மாட்டார்னு விசுவாசிக்கிறவர் அப்படி கரத்தை உயர்த்தியவர் உங்க கண்களை மூடி ஆண்டவர கிருபை கேளுங்க. பார்க்கல, இந்த காலை நேரத்துக்கு இதுவரை நிக்க வச்சிட்டீங்க ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையை நிக்க வச்சிருங்கப்பா. எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு இன்னொரு குறித்து வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அது நான் நினைச்ச நேரத்தில் எனக்கு செய்ய மாட்டீங்க உண்மைதான், ஆனால் நீ நினைத்த நேரத்தில் அதை செய்யாமல் இருக்க மாட்டீங்கப்பா. எனக்கு நம்பிக்கை உண்டு, அதுவரை இந்த தீபத்தை நீர் பாதுகாப்பு, என்ன நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் நான் நிற்க எனக்கு கிருபை தருவீராக, நான் சோர்ந்து போகாமல் இருக்க எனக்கு கிருபை தருவீராக, நான் பின்வாங்காமல் இருக்க எனக்கு கிருபை தருவீராக, இன்னும் முன்னேறி நடக்க கிருபை தாங்கப்பா, சகிக்க கிருபை தாங்கப்பா, தாங்குவதற்கு கிருபை தாங்கப்பா, பலனாய் நிற்பதற்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலவற்றை சகித்துதான் ஆகணும், ஆமே, சிலவற்றை சகிச்சுதான் ஆகணும். சில நேரத்தில் ஆண்டவர் தலைக்கு மேலே ஓட விடுவார் மனுஷர்களை. சில நேரத்தில் வார்த்தைகளுக்குள்ளதான் நம்மளை முங்கி எழும்ப பண்ணுவா, அவருடைய வார்த்தை இல்லை, மனுஷருடைய வார்த்தைக்குள்ள. இதெல்லாம் சில நேரத்தில் சகிக்க வைப்பார். இவைகளெல்லாம் உன் வாழ்க்கையின் முடிவு வரை என்று அல்ல, அவர் குறித்திருக்கிற எல்லையின் முடிவு வரைதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையின் முடிவு வரை அல்ல, அவர் குறித்திருக்கிற எல்லை வரைதான். அதன் பிறகு அவர் என்னென்ன சொன்னாரோ
சியோனை குறித்து என்னென்ன சொன்னாரோ அதை உன்னதமானவர் தாமே ஸ்திரப்படுத்துவார்னு விசுவாசிக்கிறவர். ஹல்லேலூயா. இப்ப கேளுங்க. கிருபையருள்கா, கிருபையருள்கா, அளவென்னே பகர்ந்திடுகா, இப்பூவினே சொல்லுங்க. கூறிருள் தாழ்வரையில், கூறிருள் தாழ்வரையில் என்று பாதங்கள் இடறிடாதே, கூறிருள் தாழ்வரையில் என்று பாதங்கள் அக்னி தூணின் பிரபையா, அக்னி தூணின் பிரபையா என்னை சாந்துணமா நடத்தும், அக்னி தூணின் பிரபையா என்னை சாந்துணமா. கிருபை கேட்கிறவங்க கரத்தை உயர்த்தி கிருபை அருள்கா, கிருபை அருள்கா, நிற்க கிருபை தாங்கப்பா, நிற்க பலன் இல்லை, நிற்க கிருபை தாங்கப்பா, பூவிலே நோரபலகதொரு. ஹல்லேலூயா. பூவிலே யாத்ரையது தெய்வக்குவாய், சோதனை பெருகிடும்போ, சோதனை பெருகிடும்போ என்றே மானசு அளந்திடாதே. சில நேரத்துல தளர்ந்து போற ஆண்டவரே, ஆண்டவரே சில நேரத்துல தளர்ந்து போகிறோம், சில வார்த்தைகள் எங்களை தளர பண்ணுகிறதப்பா, சில சூழ்நிலைகள் எங்களை தளர பண்ணுகிறதப்பா. ஆமே. கரத்தினால் என்னை தேற்றி பலப்படுத்தி நடத்துவே. ரெண்டு கரத்தை உயர்த்தி என்னை கைவிடாதிரு, என்னை கை விடாதிரும் நாதா, என்னை அப்பா என்னை கை விடாதீரும் நாதா, உமக்காக உமக்காக யாவும் சகித்து உமது பல நீந்திடுமே, உமக்காக உமக்காக யாவும் சகி. ஓ ரப கதரதரா, விசுவாசத்தோட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை ஊக்கமா, உம்மை ஊக்கமா நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கமடை, தமது முக பிரகாசம் தீனமும் என்னில் வீசிடு. ஹல்லேலூயா. தமது முக பிரகாசம் தீனமும். கடைசியாக கூட சேர்ந்து ஒரே ஒரு வார்த்தை நம்பிக்கையோட சொல்லுவீங்களா? ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாள என்னை விட்டு விலகவில்லை. ஹல்லேலூயா. ரப கதரோ, சியோன் குமாரத்தே, ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ,
அவர் இருக்கிறார் அல்லவா ஆமென் சொன்னதை செய்திடு சொன்னதை ஹalleluya அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் ஹalleluya திராணிக்கு மேல் அவர் இடம் கொடுக்க மாட்டார் பிரபல கதரோலி தரியாதரே நம்புவே இருதி வரை நம்புவே இருதி வரை ஓ நம்புவேன் இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நல்ல கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு மகிமை ஹல்லேலூயா தேங்க்யூ அப்பா ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே ஹல்லேலூயா ஷபல கதர் பலபுஷதர தேவரீர் என்னது வலது கரத்தை பிடித்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் இதுவரை நாங்கள் விழாமல் நிற்க காரணம் நீர் எங்களோடு கூட இருப்பதினால் மாத்திரம் ஆண்டவரே இதுவரை நிற்க பண்ணினீர் இனிமேலும் நிற்க பண்ணுவீர் எங்களுக்காய் குறித்திருக்கிறதை எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றி எங்களை மகிழ பண்ண வைக்க போகிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம் சியோனை குறித்து சொல்லப்பட்டவைகளை உன்னத மாணவர் தாமே ஸ்திரப்படுத்துவாராக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் நன்றி தகப்பனே